ஆண்டவர் வந்து எல்லாரையும் விட அதிகமாய் அன்புடையவராய் இருக்கிறார். நம் மீது ரொம்ப மன உருக்கமாய் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மீது மட்டும்தான் இருக்கிறாரா, இல்லை அவரை விரோதிக்கிறவர்கள் மீதும் இருக்கிறாரா? இதுதான் கேள்வி. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், அவர் நம்மீது அதிகம் அன்புடையவராய் இருக்கிறார், அவரை நேசிக்கிறவர்கள் அவரை அக்னாலேஜ் பண்றவங்க, ஆனால் அவரை விரோதிக்கிறவர்களுக்கோ அவர் எதிராக இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லை. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உண்மையான இந்த ஜப வேளை சுவாமி, சகோதரர்கள் பகிர்ந்து கொண்ட சாட்சிகள், நீர் இருக்கிறவராய் இருக்கிறீர், நீர் கேட்கிறீர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறீர் சுவாமி. உம்மால் எல்லாம் கூடும். கர்த்தர், எங்கள் ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் அளித்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், பதில் அளிக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை கர்த்தராய உம்மை தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியசாலிகள் சுவாமி. அந்த சந்தோஷம், அதை அனுபவிக்க கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. திருமறையின் திவ்ய காட்சிகளிலே திவ்யமாய் நாம் காண்பது தேவனுடைய இதயத்தை, அவர் மன்னிக்கும் பாங்கை, அவர் யார் மீதும் கோபத்தை நிறுத்தி வைத்துக் கொள்ளாதிருக்கும் அந்த தன்மையை நாம் காண்கிறோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இதுதான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மாறாத தேவன், ஆனால் அவரிடத்திலே ஒரு காரியம் மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் என்னவென்றால், நம்முடைய பாவங்களை அவர் நினைவில் வைப்பதில்லை. சில சமயம் அப்பா பிள்ளையுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம பார்க்கும்போது, அதற்கு முன்னால் பயங்கர குறும்பு பண்ணி இருக்கலாம் மகன், ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்கலாம், நிறைய அவர்களுக்குள் விவாதங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இரண்டாம் நாள் தன்னுடைய தந்தையை மகன் பார்க்கும்போது, மகனை அவர் அந்த தந்தையார் கவனிக்கும் போது, சில சமயங்களிலே நான் கவனித்திருக்கிறேன், எந்தவித அந்த கோபமும் இல்லாமல் அன்றைக்குதான் புதிதாய் பிறந்தவர்கள் மாதிரி ரெண்டு பேரும் பழகுவதை நிறைய தந்தை தமையன்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நான் கண்டிருக்கிறேன். இன்று புதிதாய் பிறந்தவர்களாய் பாசமுள்ளவர்கள், நேசமுள்ளவர்கள், அன்பினால் பிணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிதானவர்களாய் பிறக்கிறோம். பழையவைகள் ஒழிந்து போய்விடுகிறது. ஆனால் அன்பு இல்லாத மனிதர்கள், நேற்றைய தினம் ஒரு வாரத்திற்கு முன்பாய் நடந்தது, இரண்டு வாரத்திற்கு முன்பாய் நடந்தது, ஒரு மாசத்திற்கு முன்பாய் நடந்தது, சில பேர் ஒரு வருடத்திற்கு முன்பாய் நடந்தது, 10 வருடத்திற்கு முன்பாய் நடந்தது, 20, எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருப்பார்கள். ஞாபகம் வைத்துக் கொண்டு அந்த ஞாபகத்தின் அடிப்படையில் தனக்கு உறவுகளை, சொந்த பந்தங்களை, நண்பர்களை எதிர்கொள்வார்கள். அந்த மாதிரி மனிதர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அன்பினால் நிறைந்த நெஞ்சம் ஒரு காலம் பகையையோ அவர்கள் செய்த தவறுகளையோ மனதில் வைப்பதில்லை. ஆண்டவர் வந்து எல்லாரையும் விட அதிகமாய் அன்புடையவராய் இருக்கிறார். நம் மீது ரொம்ப மன உருக்கமாய் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மீது மட்டும்தான் இருக்கிறாரா, இல்லை அவரை விரோதிக்கிறவர்கள் மீதும் இருக்கிறாரா? இதுதான் கேள்வி. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், அவர் நம்மீது அதிகம் அன்புடையவராய் இருக்கிறார், அவரை நேசிக்கிறவர்கள் அவரை அக்னாலேஜ் பண்றவங்க, ஆனால் அவரை விரோதிக்கிறவர்களுக்கோ அவர் எதிராக இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லை. கடவுளுக்கு விரோதமாய் எவ்வளவோ பயங்கரங்கள் ஆண்டவருக்கு, அவருடைய நாமத்துக்கு விரோதமாய் நம்முடைய தாய் மண்ணிலே நடந்து கொண்டு இருக்கிறது. வேதனையை உருவாக்கும் காரியங்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்களை அவ்வளவாய்
துன்பப்படுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள், மிதிக்கிறார்கள், அவர்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பறித்துக் கொள்கிறார்கள், கேட்பார்கள் யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தாய்மண் நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன கொடுமை நடந்தாலும் அதை படம் பிடித்து வெளியில போட்டுடுறாங்க. அதை பார்க்கும் போது நமக்கு எவ்வளவாய் கோபம் வருகிறது. ஒருவேளை நம்ம வந்து ஆண்டவர் உடைய நாமத்து நிமித்தம் ஏழை எளிய மக்களை அவர்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டு விரட்டி விடும் மனிதர்களை நாம் சந்திக்க நேர்ந்தால் நாம் எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பாயிருப்போம் என்பது ஒரு கடினமான ஒரு கேள்விதான். அந்த அளவிற்கு நம்முடைய இதயம் அவர்களை வெறுக்க தொடங்குகிறது. இவர்கள்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் மனதிலே வேதனையோடு நினைக்க ஆரம்பித்து விட்டேன். ஆனால் தேவனுடைய மனசு எப்படி இருக்கு? தேவனுடைய மனசு அவர்களை கூட, நன்றாக கவனியுங்கள், முற்றிலுமாய் மன்னிக்க கூடிய மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். அததான் அவருடைய திவ்ய உணர்வு. நம்மை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம், அவருக்கு வந்து நம்மை மாதிரி எலியாவும் ஒன்றுதான், ஆகாபும் ஒன்றுதான். இதை பார்க்கும்போதுதான் சில சமயம் ஆண்டவருடைய மன்னிக்கும் தருணத்தையும் அவருடைய மன்னிக்கும் மனப்பாங்குகளையும் பார்க்கும் போது நமக்கு மிகுந்த பயம் உண்டாகும். அந்த பயம் எதற்காக நமக்கு வர வேண்டும் என்று நான் பின்பாக சொல்லுகிறேன். நான் இன்னைக்கு வந்து தேவனுடைய இதயம், பிரமிக்க வைக்கிற இதயம், மகாபயங்கரமான அன்பு கொண்ட அந்த இதயத்தை நாம் இன்று காணப்போகிறோம். அதுதான் இன்றைக்கு திவ்ய காட்சி. இதற்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 20 அதிகாரம் 1-20 வரைக்கும் நாம் வாசிப்போம். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் சேனையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோடு கூட 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரிகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராக இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவர்கள் தான் என்று சொல்லி அனுப்பினான். அந்த ஸ்தானாதிபதிகள் திரும்பவும் வந்து, பெனாதாத் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினேன். ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்து கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பரையெல்லாம் அழைப்பித்து, இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள். என் ஸ்திரீகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவன் என்னிடத்தில் ஆள் அனுப்பின போது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான். அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனன் அவனை பார்த்து, நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். அதனால் அவன் பெனாதாத்தின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி, நீங்கள் ராஜாவாகிய ஆண்டவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீர் முதல் விசை உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன், இந்த காரியத்தையும் நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தானாதிபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒருபடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் சூழ் போதுமானதாக இருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா உஜத்திரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உறிந்து போடுகிறவனை போல பெருமை பாராட்டல் ஆகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான். பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்துக் கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரனை நோக்கி, ஆயுதம் பண்ணுங்கள் என்றான். அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயுதம் பண்ணினார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று
நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டான். அதற்கு அவன், மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு அவன், யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன், நீர்தான் என்றான். அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை இலக்கம் பார்த்தான். அவர்கள் 232 பேர். அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் இலக்கமும் பார்த்து 7000 பேர் என்று கண்டான். அவர்கள் மத்தியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள். பெனதாத்தும் அவனுக்கு உதவியாக வந்த 32 ராஜாக்களாகிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறி கொண்டிருந்தார்கள். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் முன்தண்டாக புறப்படுகிற போது பெனாதாத் அனுப்பின மனுஷர், சமாரியாவில் இருந்து மனுஷர் புறப்பட்டு வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடு பிடியுங்கள், அவர்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்றான். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரான அவர்களும் அவர்கள் பின்னே வருகிற இராணுவமும் நகரத்திலிருந்து வெளியே வந்த போது அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்படுகிறவர்களை வெட்டினார்கள். சீரியர் முருந்தோடி போனார்கள். இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரரோடும் கூட தப்பியோடி போனான். ஒரு அற்புதமான தேவனுடைய இதயத்தின் தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து எலியாவுடைய நாட்கள்ல, எலியாவுக்கு முன்பாக அவனுடைய ஜபத்தை கேட்டு தேவன் செய்த அற்புதத்தை விட அதைவிட பெரிதான அற்புதத்தை தேவன் நடத்துகிறார். இதை வந்து நம்ம ஏன்னு தெரியல, இதை நம்ம அதிகமாய் தியானிக்கிறது இல்லை. நன்றாக கவனியுங்கள், யாரை முன்னிறுத்தி இந்த அற்புதம் நடக்கிறது? மகா கொடியவனாகிய ஆகாபை முன்னிறுத்தி நடக்கிறது. தேவன் வந்து தன்னுடைய ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை இல்லை, அந்த ஆகாபுடைய குடிமக்களை மட்டும் ரட்சிக்க வேண்டும் என்று அவருடைய இதயத்திலே நினைத்திருப்பார் என்றால், ஆகாபை கொன்று போட்டு விட்டு வேறு ஒரு அரசனை ஏற்படுத்தி தன்னுடைய ஜனத்திற்கு இதே ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஆகாப் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த எல்லாவற்றையும் அவர் மறந்து விட்டார். இதை பார்த்தா அப்படிதான் தொடர்ந்தது. நன்மை புரிந்தவர்கள், அதாவது ஆண்டவரை, நீதிமான்களுக்கு மட்டுமல்ல, நீதிமான்களுக்கு விரோதமாயிருக்கிற மனிதர்களுடைய தீமைகளையும் அவர் மறந்து விடுகிறவராய் இருக்கிறார். என்னுடைய முதுகுக்கு பின்பாய் உன்னுடைய பாவங்களை நான் எரிந்து விட்டேன் என்று யாருக்கு சொல்லுகிறார்? இதுல நம்ம பார்க்கும்போது எல்லோருக்கும் அவர் சொல்லுகிறார் என்றுதான் அர்த்தமாகிறது. எவ்வளவு கொடிய பாவத்தை அவர்கள் புரிந்திருந்தாலும், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் போர் தொடுத்து அவர்களை குதறி போட்டாலும், அப்படிப்பட்ட மனிதர்கள் மீதும் தேவன் அன்பு உடையவராயிருக்கிறார் தான் தெரியுது. இப்போ ஆகாபுக்கு எப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிறார் பாருங்க. ஆகாபுக்கு நான் இதுக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எந்த மனிதனும் ஆகாப் மாதிரி தேவனுடைய அற்புதங்களை பார்த்ததே இல்லை. வானத்திலிருந்து அக்னியை அவன் திருந்துவான்னு சொல்லி தேவன் இறக்குகிறார். என்னெல்லாமோ அற்புதங்கள் அவனுடைய நாட்களில நடக்கிறது. என்ன காரணம்? ஆகாப் என்ன அவ்வளவு மேன்மையானவனா? இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா, எலியா நினைக்கிறான் அவன் ஒருவன் தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாகாலை முத்தம் செய்யாத இத்தனை ஆயிரம் மனிதர்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாகாலை வந்து முத்தம் செய்யாத மனிதர்கள், அவர்களுடைய இலக்கத்தை தேவன் சொல்லுகிறார். அந்த இலக்கத்தின்படி அத்தனை பேர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு கூட்ட மக்கள் ஒபதியாவினாலே ஒழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒழிக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா? ஆமாம்,
எண்ணெய் யுத்தத்திற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் முழங்கால் யுத்தத்திலே ஆயத்தமாயிருக்கிறார்கள். யாருக்காக ஜெபிக்கிறார்கள்? அவர்கள் ராஜாவுக்காக ஜெபிக்கிறார்கள். யாருக்காக ஜெபிக்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் ஒருவரே கர்த்தர் என்பதை அறிவிக்கும்படியாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களுடைய எல்லாருடைய ஜெபத்தையும் இரக்கமாய் பார்க்கிறார். அடிக்கடி எலியா பேசும்போது சொல்றான், நான் என் வார்த்தையின்படி அல்லாமல் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் வந்து அவனுடைய வார்த்தையின்படி மட்டுமல்ல, கெபியிலே ஒளிந்து கொண்டு இடுக்கத்தின் அப்பத்தை உண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியினுடைய ஜபத்தையும் ஏறெடுக்கிறவராய் இருக்கிறார். சில சமயம் நான் வந்து கூட்டங்களிலே பார்த்திருக்கிறேன், ஒரு பெரிய போதகர் அவரிடத்துல ஜபிக்க வேண்டும், அவர் தன் கையில் தலையை வைத்து அவரை வந்து ஆசீர்வதித்து ஜபிக்கும் பெரிய கூட்டங்கள் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் வேதத்திலே மோசே எலியா என்று ஆண்டவர் ஒரு அட்டவணையே கொடுக்கிறார். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள்? அந்த மாதிரி ஆளுங்களுடைய ஜபத்தை கேட்கிற தேவன், பேர் தெரியாத முகம் தெரியாத ஜபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய ஜபத்தையும் அற்பமா எண்ணாமல் அவர்களுடைய ஜபத்தை கேட்டு ஆகாபை பரிபூரணமாய் மன்னித்து அவனுக்காக யுத்தம் செய்கிறார். யுத்தம் செய்யறாரு பாருங்க, ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் செய்யறார். பெரிய அற்புதத்தை அவனுக்கு செய்கிறார். பெனாதாத் ராஜா வரா, அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒன்னு தெரியும், இஸ்ரவேல் ராஜா வந்து தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டான் என்று தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேலுடைய நடவடிக்கைகள், அங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கி விக்கிரகங்களின் பின்னால் முழுமையாய் தன்னை விற்று போட்டது என்று எல்லாருக்கும் தெரியும், உலகம் முழுக்க தெரியும். அப்போ பெனாதாத் மாதிரி ஆட்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? இஸ்ரவேலின் ராஜாவுடைய பலன் அவனை விட்டு நீங்கி போயிற்று, அவனுடைய நிழல் அவனை விட்டு நீங்கி போயிற்று அப்படின்னு நினைச்சிருக்கலாம். எதுக்காக வந்து முழுமையாய் சமாரியாவை அழித்து விட்டு அவனிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறான்? அவன் என்ன நினைக்கிறான்னா, இஸ்ரேல் ராஜா ரொம்ப வீக்கா போயிட்டான், ரிலிஜனே கரப்ட் ஆயிடுச்சு, உள்நாட்டு யுத்தங்கள் மாதிரி வரப்போகிறது, பஞ்சத்தினாலே வலுவிழந்து செயலிழந்து இருக்கிறார்கள், இதுதான் சரியான நேரம், எல்லாரையும் கொன்றுவிட்டு அந்த அற்புதமான வளமான அந்த நாட்டை நம்மோடு இணைத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லாம் போட்டு எதற்காக இந்த மாதிரி வலுக்கட்டாயமாய் சண்டைக்கு வலிக்கிறான்னு தெரியல. இவன் அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்றான், அப்ப கூட விட மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் வந்து எல்லாவற்றையும் பிடிந்து கொள்ளணும் போறான், எதுவும் இருக்க கூடாது என்று போறான். அவன் வந்து ஒரு சமாதானத்திற்காகவோ இல்லை ஒரு ஒரு பெரிய இறையாண்மை கொண்ட ஒரு அருமையான ஒரு பெரிய பரந்த ஒரு தேசத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்று அவன் வரவில்லை. எல்லாரையும் அழித்து விட்டு கொன்று போட்டு விட்டு சுரண்டி கொண்டு போகலாம் என்று நினைத்து வருகிறான். அவன் அப்படி வந்த உடனே ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது. தேவன் வந்து தன்னுடைய பிள்ளைகள் மீது வைராக்கியம் உடையவராயிருக்கிறார். அவங்க என்னதான் தவறு செய்தால் கூட அவருடைய இதயம் அவர்கள் மீது இருக்கிறது. நன்றாக கவனிங்க. நம்ம அடிக்கடி நினைக்கிறோம், ஐயோ நமக்கு விரோதமா இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவ்வளவு பேர் நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்களே, நம்முடைய வாழ்க்கையோ அவருக்கு பிரியமாய் நடக்கவில்லையே, எனக்கு உதவி செய்வாரா ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்ம இதயத்திலே கேள்விகள் இருக்கிறது. சில நேரங்களிலே ஆகாபுக்கு இறங்கினார் என்பதை கவனித்து பாருங்கள். ஆகாபுக்கு இறங்கிய தேவன் நமக்கு இறங்குவது எவ்வளவு நிச்சயம்! அதனால நான் ஆகாபை விட நல்லவன்னு அர்த்தம் கிடையாது. தேவனுடைய பார்வையிலே யாருமே நல்லவர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அவருடைய கண்களிலே நீதிமான்கள். மற்றவங்களாம் யாரு? மற்றவங்க எல்லாரும் ஆகாபை மாதிரிதான் இருக்கிறார்கள் அவருடைய பார்வையிலே.
அப்போ எல்லாரையும் மன்னிக்கிற தேவன், எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற தேவன், எல்லாரையும் இரக்கமாய் பார்க்கிற தேவன், எல்லாருக்கும் மறுபடியும் தருணங்களை கொடுத்து கொண்டிருக்கிற தேவன். இன்னொரு முறை ஆகாபுக்கு அவர் ஒரு அவன் மனம் திரும்புகிற தருணத்தை கொடுக்கிறார், ஒரு பெரிய அற்புதத்தை கொடுக்கிறார். எத்தனை பேரை பாருங்க, அற்பமான ஜனங்கள், அற்பமான கூட்டத்தை வைத்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? பெனாதாத்தின் மகா பெரிய ராணுவத்திற்கு விரோதமாக யார் போராடினது? தேவன் போராடுறார். ஆகாபை ராஜாவாய் வைத்துக் கொண்டு ஆகாப் அவருக்கு விரோதமாய் இருக்கிறான், அவர்களுடைய தீர்க்க தரிசிகளை வெட்டி போடுகிறான், எலியா மாதிரி இந்த மகா பெரிய தீர்க்க தரிசியை ஓட ஓட துரத்துகிறான். அவன் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான், இன்னும் வரல. இந்த மாதிரி ஒரு தருணத்திலே ஆகாபை அவர் அரியணையிலே வைத்து விட்டு தான் மாகாணத்து அதிபதிகளோடும் வெகு சில அரசு அந்த வீரர்களோடும் போய் அவனுக்காக சண்டை போட்டு அவனை பாதுகாக்கிறார். இது எலியாவுக்கு தெரிஞ்சா எப்படி அவன் நினைப்பான், யோசித்து பாருங்க. செய்தி எல்லாம் எலியாவுக்கு போச்சுன்னா என்ன அவன் என்ன நினைப்பான்? ஆண்டவருக்கு விரோதமாய் இன்னும் எசபெல் அங்கதான் இருக்கிறா, அவளுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் வரல. ஆகாப் எசபெல் இடத்துல வேதத்துல போட்டிருக்கு விற்று போட்ட மனிதன், அவனுக்குன்னுட்டு ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ராஜாவுக்காக நம்ம நம்ம உயிரை பணையம் குறைத்து நம்ம வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னதெல்லாம் செய்யறோம். அவர் ஒருவர் தான் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம். இந்த ஆகாபோ அவரை கர்த்தரை தெய்வமாய் அவன் வணங்கினதில்லை. கர்த்தரை வணங்கினவர்கள் எல்லாரையும் கொன்று போட்டான், தேசத்தை பாழடித்து போட்டான். இத மாதிரியெல்லாம் செய்த அந்த ஆகாப் அவனுக்காக தேவன் போய் சண்டை போடுறாரே, எப்படி யோசித்து பாருங்க. இதுதான் வந்து யோனாவுக்கும் ப்ராப்ளம். யோனாவுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இது அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய இதயம் யோனாவுக்கு சரியாகவே தெரிகிறது, அதை அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க வந்து சொல்லுவீங்க நினியை அழிய போகுதுன்னு, நானும் போய் சொல்லிட்டு அப்புறம் வந்து ஆண்டவர் மகா உருக்கமும் இரக்கமும் உள்ளவர் அல்லவா, நீர் அதை செய்ய மாட்டீரே அப்படின்னு நினைக்கிறான். நம்ம நிறைய நேரத்துல வித்தியாசமா நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் வந்து நமக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னா கூட நம்முடைய இதயங்கள்ல அவரு நன்மை செய்ய மாட்டாரு, அவர் மன்னிக்க மாட்டாரு, அவர் இரக்கமும் உருக்கமும் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு தீமை நடக்க போகிறது என்று நினைக்கிறோம். ஆனா யோனா என்ன நினைக்கிறான் பாருங்க. யோனா என்ன நினைக்கிறான்னா, அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன், அவர் தீமை செய்வேன்னு சொன்னாலும் தீமை செய்ய தயங்குகிற தேவன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்த யோனா கூட தேவனை குறித்திய திவ்ய தரிசனத்தை சரியாய் புரிந்து கொண்டு இருக்கிறான். இன்னும் ஒரு நமக்கு ஆச்சரியமான ஒரு காரியத்தை வந்து நான் இப்ப சொல்ல போறேன், உங்களுக்கு நன்றாக கவனிங்க. பேனாதாப் அவனிடத்துல இரக்கமே கிடையாது, திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனா ஆகாப வந்து கானர் பண்றான். ஆகாப் எவ்வளவோ இந்த போரை வந்து தடுத்து விடலாம் என்று நினைக்கிறான், நடக்கல. அவன் அந்த மாதிரி ஒரு ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே அவனுக்கு கடவுளுடைய வார்த்தை தேவனுடைய மனுஷன் மூலமா வருது. நன்றாக கவனிங்க, அவ்வளவு பாவம் நிறைந்த மனிதன் கூட ஆண்டவர் சொல்லித்தார் என்றதுனால அதை எடுத்துக்கொண்டு தைரியமா ஆண்டவர் சொற்படி நடக்கலாம், ஓடி இருக்கலாம் அல்லவா. எதுக்காக இத்தனை ஆட்களை வந்து நான் வந்து பழி கொடுக்கணும்னு கூட நினைத்திருக்கலாம். அந்த நம்புகின்ற அந்த விசுவாச மனம் வந்து ஆகாபுக்கு வரும்படியாய் அவர் திருவுளம் பண்ணினார். ஜபத்தினுடைய வல்லமை நமக்கு தெரியணும். எவ்வளவு மோசமான ராஜாவோ, எவ்வளவு மோசமான
நமக்கு தலைவர்கள் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய அந்த பரிபூர்ண தன்மையை உணர்ந்து விசுவாசித்து அவருடைய காரியங்களை நடத்தும்படியாய் ரட்சிப்பு அவர்கள் மூலமாய் வரும்படியாய் தேவனால் செய்ய முடியும். அவருடைய ஆவியானவரை கொடுக்க முடியும். ஆகாபினுடைய இதயத்தை மாற்றும்படியாக கூட அவருடைய ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். எவ்வளவு நிச்சயம் ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள் என்று சொல்லி வருந்தி வேதனைப்படுகிறோம். இந்த சம்பவத்தை காண்பித்து ஜெபிப்போம், ஆண்டவரே அந்த மனிதர்கள் தேவனுடைய திவ்ய தரிசனத்தை காணும்படியாய் கிருபை செய்யும் சுவாமி, உடைய பிள்ளைகளை அடிக்காம. அப்படிதானே நடந்தது. சவுல் வந்து கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான், தேவன் வந்து அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை சந்தித்தார். சந்தித்து என்ன கேட்கிறார் பார்த்தீங்களா, அதே தேவன், ஆகாபுக்கு கிருபை செய்த தேவன், அதே தேவன் சவுலை பார்த்து சொல்லுகிறார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். இப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம பார்க்கறோம் இல்லையா எத்தனை பேர் அடி வாங்குறாங்க, நம்ம யூடியூப்ல எல்லாத்திலையும் போட்டு இந்த மீடியால போடுறாங்க, வாட்ஸ்அப்ல அப்படியே வந்துடுது. அவங்களே தீமை செய்கிறவர்களே அதை வீடியோ எடுத்து அனுப்புறாங்க, எல்லாருக்கும் பயம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி. அப்படி அடி விழும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க மேல நன்றாக கவனிங்க, அது ஆண்டவர் மேல விழுது. இவர்கள் மேல விழுகிற அடி விட அவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்கிறார். ஒரு சில சமயம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாய் இருக்கிறது, ரொம்ப வறுமை, ரொம்ப அப்படியே மெலிஞ்சு போய் இருக்காங்க. அவன் ஒரு அடி கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி பையன்களை தனியா கூட்டிட்டு போய் அவங்க வந்து வேதத்தை வைத்திருந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பெரிய பெரிய கொம்புகளால அடிக்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். இந்த காட்சிகளை பார்க்கும் போது இதை மட்டும் நினைத்து பாருங்க, ஆண்டவருடைய மேல அந்த அடிகள் விழுகிறது. அவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருக்கிறார். இப்படி ஜெபிக்கும், ஆண்டவரே நீர் பொறுத்து கொண்டு இருக்கிறீர், உடைய பிள்ளைகள் அடி வாங்கிட்டு இருக்காங்க, நீ சவுலை சந்தித்தீர், ஆகாபை சந்தித்தீர், இதே மாதிரி இந்த மனிதர்களை சந்தியும் சுவாமி, அவர்கள் மீது நீர் அன்பாயிருக்கிறீர் என்று ஒரு முறை காட்டும். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். ஆண்டவர் அப்படி பேசணும், அவர் பேசி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி அவர் தன்னை காண்பித்திருக்கிறார். ஆகாபுக்கு வந்து இரக்கமுடையவராய் சொற்ப மனிதர்களை வைத்து மகா பெரிய சேனையை வந்து அவர் முறியடித்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று வேதத்திலே காண்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். யார் மீதும் அவர் விரோதம் வைக்கிறதும் இல்லை, யாருடைய விரோதத்தை வைத்து அவர்களை பழி வாங்குகிறதும் அவர் இல்லை. அன்பின் வடிவாக இருக்கிற தேவன் எந்த மாதிரி சூழ்நிலைகளிலே நாம் அவர் பக்கம் திரும்பினாலும் நம்மை ரொம்ப அன்புள்ள பிள்ளைகளாய் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு ரட்சிப்பை அளிக்கிறவராய் இருக்கிறார். அதனால நம்ம கிண்டல் பண்றவங்க, நம்மளை வேதனைப்படுத்துகிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் கடவுள் விரோதமா இருப்பாருன்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. யோனா மாதிரி நினைங்க, தேவன் யார் மீதும் சதா நேரத்திலும் கோபம் கொண்டு இருக்கிற தேவன் கிடையாது. யோனாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை குறித்த திவ்ய தரிசனத்திலே சரியான தரிசனத்தை நாம் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஆண்டவரே உம்முடைய இதயத்தை சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய கருவிகளை தாங்க சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தாக்கப்படும் போது, அவர்கள் வேதனையாய் அடிபடும் போது, அவர்களிடத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் பறித்து கொள்ளும் போது எங்களுடைய இதயம் உமை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. வெறுமன வேதனையோடு நாங்கள் போகாமல் சுவாமி, நீர் துன்பப்படுத்துகிறவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் சுவாமி. அந்த விசுவாசத்தை தாங்க ஆண்டவர். ஆகாபுக்கு தரிசனமான தேவன், ஆகாபுக்கும் உடைய வல்லமை அநேக முறை காட்டின தேவன் சுவாமி, அந்த விசுவாசத்தை அழிக்க நினைக்க வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணி அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு பேசும் சுவாமி.
அவர்களுக்கும் உடைய தரிசனத்தை தாரும் சுவாமி. மகா பெரிய அற்புதங்களை அவர்கள் காணட்டும். எந்த மனிதர்கள் உம்முடைய பிள்ளைகளை தாக்குகிறார்களோ அதே மனிதர்கள் உம்முடைய சுவிசேஷத்தை கையில எடுத்துக்கொண்டு தேசம் முழுவதும் அலைந்து வரட்டும் சுவாமி. அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உம்மாலை கூடும், உம்மை வெளிப்படுத்துங்க சுவாமி. நீர் எப்படிப்பட்ட மன்னிக்கிற தேவன், நீர் எவ்வளவு அன்பு கொண்ட தேவன் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்தால் இப்படி நிச்சயமாய் செய்ய மாட்டாங்க சுவாமி. உணர்வுள்ள ஆவிகளை அவர்களுக்கு தாங்க. உடைய குமாரன் அவர்களுக்காக கூட சிலுவையிலே ஆண்டவரே தன்னுடைய அந்த பயங்கரமான சிலுவையை எடுத்தார் என்பதை நினைவு கூறும் சுவாமி, நினைவு கூறும். எங்களுடைய தேசத்தை நோக்கி பாருங்க சுவாமி. கிட்டத்தட்ட ஆகாவுடைய தேசம் மாதிரி எங்களுடைய தேசம் கொடுமையினாலே நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே தீர்க்க தரிசிகளை கொலை செய்யக்கூடிய பாவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது சுவாமி. ஆகாவை நோக்கி பார்த்த தேவன், ஆகாவுடைய தேசத்தை நோக்கி பார்த்த தேவன், எங்களுடைய தேசத்தை நோக்கி பாருங்க சுவாமி. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தெய்வ கிருபைகள் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவை நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். அறுவடை களம் நோக்கி புறப்பட்டோம், அருப்பணியாளராய் செயலாற்ற. அறுவடை களம் நோக்கி புறப்பட்டோம், அருப்பணியாளராய் செயலாற்ற. அகிலமெங்கிலும் ஆண்டவர் நாமம் அறிவிக்க சேனையாய் எழும்புவோம். அகிலமெங்கிலும் ஆண்டவர் நாமம் அறிவிக்க சேனையாய் எழும்புவோம். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம், யோசுவாவின் சேனைகள் நாங்களே. முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம், யோசுவாவின் சேனைகள் நாங்களே. சங்க இளைஞராய் எழுப்புதல் அக்கினியை இறக்கிடவே, எழும்பினும் தேவ சங்க இளைஞராய். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம், யோசுவாவின் சேனைகள் நாங்களே. முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம், யோசுவாவின் சேனைகள் நாங்களே. இதய துடிப்பு எல்லாம் நீர்தானே,
வேலை.